அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் வர்ஷினி இணைந்திருக்கிறார். வர்ஷினி, விரிவான தகவல்கள். வணக்கம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் கடந்த 3 தினங்களாகவே தென் மாவட்டங்கள் அதுக்கும் வன மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிதமான மழையும் சில இடங்களில் வந்து பெய்திருந்த நிலையில், மேலும் அடுத்த 3 நாளுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய தினத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களும், அதே போல் விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதே போல் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 5 நாட்களுக்கும் இன்று மற்றும் நாளை தினத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் கனமழையும், அதே போல் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னல் கூட லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு லட்சத்தீவு பகுதி, கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டி தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால், குறிப்பாக அடுத்த 4 நாட்களுக்கு உட்பட்ட இந்த பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்த 3 நாட்கள் குமரி கடல் பகுதி, மன்னர் வளைகுடா பகுதி, தென் தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், குறிப்பாக இந்த பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டும் என வச்சுக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதே போல் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR story. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTH ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.